ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கல்பாக் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் ஐக்கான அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் இட்லி. அதுக்கு அரிசி காஞ்சிக்கலாமா? இதுக்கு சம அளவில் பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து ஊற வச்சு எப்பயும் போல் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். மையாட்டம் அரைக்க வேண்டாம். செய்ய தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் தயிர், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சுக்குத்தூள், மாவு, முந்திரி சிறிதளவு, பெருங்காயம், ஊற்றுறதுக்கு டம்ளர். நான் டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த கிண்ணம் எடுத்துக்கலாம். 5 மணி நேரம் புளிக்க வச்ச மாவு நல்லா கலக்கிக்கிட்டு இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு பேனில் நான் எண்ணெய் விட்டு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்தால் தான் உடலுக்கு நல்லது. சிலர் வந்து கடுகு வெடிக்காமையே அடுத்தடுத்து தாளிப்பை போட்டுருவாங்க. கடுகு வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இந்த இட்லி வந்து இட்லி சட்டியில் அவிக்காமல் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அண்டாவில் மந்தார இலையில் சுருத்தி வச்சு செய்வாங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்து அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்க்க வேண்டியது தான். இஞ்சி, பச்சை மிளகாய் இதை சேர்த்து தாளிப்பு கொடுக்கணும். இந்த இட்லி காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் கோயில் பிரசோதமாக விநியோகிக்கிறாங்க. இது காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸ். எல்லா வீட்லேயும் இந்த இட்லி செய்வாங்க. இந்த இட்லி செய்கிறதுக்காகவே டம்ளர் வாங்கி வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயும். இதில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஆனால் நான் சேர்க்கலை. நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ ஏன்னா நிறையா போட்டு மாவு ஃபுல்லாக சொத சொதன் ஆகாமல் சாப்பிடும்போது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் இட்லியில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பை நம்ம மாவில் ஊற்றி கலக்க போகிறோம். இந்த இட்லி நம்ம டூர்லாம் போகும்போது செய்து கொண்டு போகலாம். இதுக்குன்னு தனியாக சைட் டிஷ் தேவையில்லை. அப்படியே குழந்தைங்கிட்ட ஒன்று ஒன்று கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க. இப்போ தான் நம்ம டூரே போக முடியாது இல்லைங்களா, ரொம்ப பேண்டமிக்கான ஒரு பீரியடாக இருக்குது. ஸோ வீட்லேயே எல்லோரும் சேஃபாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதில் கலந்துக்கணும். போட்டாச்சு. உங்களுக்கு அளவு அதிகமாக வேணும். சில பேருக்கு நல்லா உள்ளே நிறையா பருப்புலாம் போட பிடிக்கும். அவங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுனு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க, அதனால் அதை போட்டுக்கிட்டேன். இப்போ சுக்குத்தூள் கலந்துருக்கேன், சுக்குப்பொடி, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கொஞ்சோண்டு சோடா உப்பு, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க. இது ஒரு பிஞ்சு தான் போடுறேன், அதனால் ஒன்றும் கெடுதி கிடையாது. இதில் தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். இது வீட்டில் உர ஊற்றின தயிர் தான். 3 ஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா மாவோட அந்த தாளிப்பை கலந்துக்கணும். நம்ம மாவுல உப்பு சேர்த்து கலந்து வச்சதுனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ டம்ளரில் ஊற்றி வைக்க வேண்டியது தான். ஊற்றுறதுக்கு முன்னாடி டம்ளரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கணும்.
அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ஒரு ஒரு டம்ளர்லேயும் முக்கால் அளவு மாவு சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே சேர்த்துட்டா வெந்ததுக்கப்புறம் வெளியில் வந்துடும். அதனால் ஒரு ஒரு டம்ளர்லேயும் முக்கால் அளவு மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துக்கிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும், இட்லி வெந்துடும். நான் எங்கள் வீட்டு சுட்டிகளுக்காக மினி இட்லியில் அந்த இட்லி பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். ஏன்னா ஷேப் வித்தியாசமாக இருந்தால் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக குட்டி குட்டி இட்லியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு மினி இட்லி தட்டில் இதே மாவையே ஊற்றி வைக்கிறேன். எப்படி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ இந்த இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒட்டாமல் வரணும், அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆற விட்டு எடுக்கணும் இதை. அதுக்குள்ளே சட்னி பண்ணிக்கலாமா? நான் வேர்க்கடலை சட்னியும் பொடி இட்லி பொடியும் பண்ணியிருக்கேன், தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கேன். இதோ இதோ பிளேட்டிங் பண்ணிட்டேன். இந்த இட்லி சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாரை விட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, பொடி இதனோடலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இலையில் கோயிலில் பண்ணுற மாதிரியே ஒரு வட்டாலை விட்டு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலை சட்னியோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க அடிக்கடி செய்து கொடுக்க சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கல்பாக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.